மக்களே, வெல்கம் டு ரிசனா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு நான் டிஃப்ரெண்டா தெரியுறேன் அப்படின்னா, நான் வந்து ஹேர் கட் பண்ணேன், நானே பண்ணிக்கிட்டேன்னா அது ஒரு மாதிரி தினுசா இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட் ஹேர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்க டைட்டில் பார்த்த மாதிரி இன்னைக்கு மேக்கப் என்ன மேக்கப்னா, நம்ம வந்து ஒரு ஃபிளாலெஸ்ஸான, பர்ஃபெக்டான, கேக் ஆகாம, ஹெவியா ஃபீல் ஆகாம, ஆயிலி ஸ்கின்னுக்கு எப்படி ஒரு மேக்கப் லுக் பேஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து எனக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நாட் ஹெவி, நாட் கேக்கி, பர்ஃபெக்ட். இதை நான் வந்து எப்படி அச்சீவ் பண்ணேன்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் மாதிரி போட்டிருக்கிறேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சு டெக்னிக் மட்டும் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க. அந்த பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு காமிச்சிக்கல. ஸோ இந்த பேஸை நான் வந்து எப்படி அச்சீவ் பண்ணேன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ பார்க்க கண்டிப்பாக பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன மேக்கப் லுக்கு போட்டாலும், ஹெவி மேக்கப் போட்டாலும், லைட் மேக்கப் போட்டாலும், மாய்ஸ்சரைசிங் ரொம்ப முக்கியம். நானும் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன், ஒரு நல்ல சன்ஸ்கிரீனும் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ரைமிங்க்கு போயிடலாம். அதுவும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரைமர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரைமர் போட்டுக்க போகிறேன். ப்ரைமரோட அந்த கோர் ஜாபே அது வந்து இந்த ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் உங்கள் மேக்கப் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதை நான் வந்து என்னோட டீ ஜோன்லேயும் என்னோட போர்ஸ்லையும் நான் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பண்ண போகிற ஸ்டெப் வந்து இப்போ புதுசாக தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். மூணு அவங்களோட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து கலர் கரெக்ட் பண்ணலன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரான்சர் எடுத்து அந்த டிஸ்கலரேஷனாக இருக்கிற இடத்துலலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கலரேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா என்ன பண்ணோம்னா இது கொஞ்சம் ஈவன் அவுட் பண்ணும் உங்களோட ஸ்கின்னை. ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை? எனக்கு வந்து என்னோட நெத்தியோட அந்த டிஸ்கலரேஷன் வந்து எனக்கு எப்பவுமே என்ன பாதர் பண்ணதில்லை, அதை கண்டுக்கவும் மாட்டேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரைம் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் நம்மளோட டிஸ்கலரேஷன்ல. இப்போ ஃபேஸ் வந்து பிளெயினாக இருக்குதா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு மேலே எனக்கு வந்து லிக்யூட் ஃபவுண்டேஷனையோ இல்லை க்ரீம் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பேச்சியாக இருக்கும், மூணு பயம் வரும். ஸோ அதனால நான் வந்து ஒரு செட்டிங் மிஸ்ட் நான் வந்து அடிச்சுக்க போறேன். நான் வந்து பவுடர் ப்ராடக்ட் போடலன்னாலும் நான் வந்து ஸ்டெப் பண்ணிப்பேன். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் ப்ரெப் பண்ண உங்களோட ஸ்கின் என்ன கொஞ்சம் நல்லா. இப்போ இதை வந்து கொஞ்சம் காய விட்டுடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் டேம்பா இருக்கும் போதே நான் வந்து என்ன பண்றேன்னா, என்னோட எக்ஸாக்ட் மேட்ச், கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி மேட்ச் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் நான் வந்து கையில எடுத்துட்டு ஸ்பஞ்சில் எடுத்து நான் வந்து டைரெக்டா கொண்டு போய்க்க போறேன். ஓகேவா? நான் வந்து டாட் எல்லாம் பண்ண போறதில்ல, அப்ளிகேட்டர் ஸ்ட்ரைட்டா கொண்டு வைக்க போறதில்ல. ஃபர்ஸ்ட் கையில எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு ஈவன் அப்ளிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு எங்கேயுமே ஜாஸ்தியா இருந்த மாதிரி, அப்படி பேட்சியா இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, நான் வந்து டைரெக்டா என்னோட அண்டர் ஐக்கு கீழே நான் வந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய்க்கல. ஏன்னா இது வந்து லேயர் பண்ண லேயர் பண்ண உங்களுக்கு கேக்கி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஸ்பஞ்சில் மிச்சம் இருக்கிறத மட்டும் வச்சு நான் வந்து என்னோட அண்டர் ஐயை நான் வந்து ஃபவுண்டேஷன் வச்சு செட் பண்ணிட்டு, கன்சீலரை நான் வந்து என்னோட அண்டர் ஐக்கு கீழே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்க போறேன். சரிதா? எங்கேயுமே கேக்கியா இல்லை, எங்கேயுமே உங்களுக்கு ஹெவியா ஃபீல் ஆகாது இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சீலர், அந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ல எடுத்து எங்கெல்லாம் எனக்கு பிரைட்னஸ் வேணுமோ நான் அங்க மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? மெயினா நான் போடுற இடம் வந்து என்னோட கண்ணுக்கு கீழே, என்னோட நாடியில, என்னோட நெத்தியில, சம்டைம்ஸ் நான் வந்து என்னோட சீக் போனுக்கு கீழேயும் போட்டுப்பேன் ஒரு டெஃபினிஷனுக்காக. நெக்ஸ்ட் நான் வந்து சேம் ஸ்பஞ்சே எடுத்துக்கிறேன், ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ண சேம் ஸ்பஞ்சே எடுத்து நான் வந்து என்னோட அண்டரையை நான் வந்து என்னோட கன்சீலர் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போறேன். நீங்க ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் எனக்கு அந்த ஒரு சீம்லெஸ் ஃபினிஷ் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே அந்த லைட்டர் கன்சீலரே உங்க ஃபவுண்டேஷனே நீங்க வந்து சேர்த்து பிளெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, இல்லாட்டா ரொம்ப தனியா ஒரு மாதிரி தெரியும். கன்சீலர்லயும் நீங்க வாங்கும் போதே கொஞ்சம் பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? நீங்க இப்போ கன்சீல் பண்ண போறீங்க, உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் உங்க அண்டரையே நீங்க கன்சீல் பண்ண போறீங்கன்னா உங்க கன்சீலர் வந்து ரொம்ப திக்கா இருக்கணும். பட் நீங்க இப்படி இந்த மாதிரி ஹைலைட் மட்டும் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திக்கா இருக்கணும்னு அவசியமே இல்லை. திக்கா இருக்க கூடாது என்ன கேட்டா. ஸோ நான் வந்து சம்டைம் டூயி கன்சீலர் யூஸ் பண்ணிப்பேன், இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற ஃபவுண்டேஷன்ல லைட்டர் ஷேப்ஸ் இருக்கும்ல, நான் வந்து அதை யூஸ் பண்ணிப்பேன். பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டிப் இருக்கு நான் யூஸ் பண்ற ஒரு ட்ரிக்கு, லிப்ஸ்டிக் நான் வந்து போட்டுப்பேன். லிப்ஸ்டிக் போட்டுட்டு நம்மளுக்கு தெரியும், ஓகே எந்த அளவுக்கு நம்மளுக்கு இனிமேல் கூட்ட குறைக்கணும்னு தெரியும் நம்மளோட ஃபேஸை. ஓகேவா? எப்பவுமே என்னோட லிப்ஸ்டிக் ஏற்ற மாதிரி தான் நான் வந்து என்னோட லுக்கையும் கொண்டு போவேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்க போறேன். அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறது மாமாவத்தோட மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக்.
ஹைலி பிக்மெண்டட். இது வந்து 12 hours வரைக்கும் உங்க லிப்ஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. நல்ல ஒரு இன்டென்ஸ் நொரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா இதுல வந்து அவகாடோ ஆயில் இருக்குது, விட்டமின் இ இருக்குது. அதனால ஒன் ஸ்ட்ரோக் பிக்மெண்ட் தான். இது வந்து ஸ்மச் ப்ரூஃப் தான். பட் நீங்க வந்து போட்டு உடனே அழிச்சிங்கன்னா கண்டிப்பா அதை வந்து அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் அதை வந்து ட்ரை ஆக விட்டுருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா எங்கேயுமே போகாது. டோட்டலா 17 ஷேட்ஸ் வந்து இதுல இருக்குது. அதுல கொஞ்சம் நியூ ஷேட்ஸும் இப்ப இறக்கி இருக்காங்க. மொத்தமா என்கிட்ட இப்போ 7 ஷேட்ஸ் இருக்குது. அதுல எனக்கு ஃபேவரட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேசல்நட் ப்ரௌனும் ரைசின் பஞ்சும். ஓகேவா, நான் இன்னைக்கு உங்களுக்கு அதை ஸ்வாஷ் பண்ணி காமிக்கிறேன். மாமாத் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் அண்ட் இவங்க வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எதுலையுமே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. நான் ஸ்கிரீன்ல கொடுக்குற இந்த கூப்பான் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களோட வெப்சைட்ல உங்களுக்கு 20% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா மாமாத்தோட ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்ல, மாமாத்தோட ஆப்ல, அமேசான், பிளிப்கார்ட், நைகா அண்ட் பர்பிள்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. நீங்க அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆர்டரை ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மரம் நடுற எக்ஸாக்ட் ஜியோ லொகேஷன், அந்த பிக்சர், அது என்ன ஸ்பீஷீஸ்ல கூட உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. மாமாத் ரீசெண்டா அவங்களோட ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்லி சேல்ஸுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசான் நைகால மட்டும் இல்லாம ஆன்லைன்ல கிடைக்கிறது மட்டும் இல்லாம மாமாத் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்லயும் கிடைக்குது. என் வீட்டு பக்கத்துலயே ரெண்டு கடையில நான் வந்து பாத்துட்டேன். சோ நீங்களும் வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க்ல நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கூப்பன் கோடை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். சோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நான் வந்து ஒரு மேட் ஒரு மாதிரி மெரூனிஷ் ரெட் கலர் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஓகேவா, இதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் என்னோட பேஸ நான் இனி வந்து பட்டிட்டிங்க இறங்கலாம் பார்க்க போறேன். நான் ஏன் ரெட் போட்டிருக்கேன், பிளாக் டிரஸ் எனக்கு ரெட் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால மத்தபடி எதுவும் இல்ல. இப்ப நான் வந்து என்ன பண்ணிக்க போறேன்னா லூஸ் பவுடர் எடுத்துக்க போறேன். ஆயிலி ஸ்கின்னா இருக்கிற எல்லாருக்கும் லூஸ் பவுடர் கண்டிப்பா தேவை. நான் வந்து எனக்கு ஆயில் வர ஏரியாஸ மட்டும் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மத்த இடத்த பத்தி எனக்கு வந்து கவலை இல்லை. எனக்கு பெருசா க்ரீஸ் ஆகாது. ஓகேவா, ஏன்னா எப்படியுமே ஆயில் கண்டிப்பா வரதான் போகுது. அந்த செக்ரேஷனை நம்ம டிலே பண்ணலாமே தவிர நம்மளால தடுக்க முடியாது. சோ நான் வந்து கொஞ்சம் நிறைய பவுடர் போட்டுக்கிட்டேன்னா எனக்கு வந்து அந்த ஆயில் செக்ரேஷன் கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். பட் நான் அதை இப்படி விட போறதில்ல. நான் வந்து மறுபடியும் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்க போறேன். ஐனோ பவுடர் தான் ரொம்ப முக்கியம், செட்டிங் ஸ்ப்ரே ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து அகைன் நான் வந்து அந்த ஸ்பஞ்ச்ல நான் வந்து சேம் லூஸ் பவுடரே நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த டைம்ல நீங்க காம்பாக்ட் பவுடர் கூட போட்டுக்கலாம், உங்ககிட்ட எது இருக்கோ நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா, பேசிக்கலி அகைன் அது கொஞ்சம் டேம்பா இருக்கும் போதே நான் வந்து என்னோட ஃபேஸ நான் வந்து செட் பண்ணிக்க போறேன். ஆயில் ஆகிற இடத்த மட்டும் நான் வந்து என்னோட ஐப்ரோஸை முடிச்சிட்டேன். என்னோட ஐ என்ன விங் லைனர் சின்னதாக ஒன்று போட்டுக்கிட்டேன். நார்மலாக எனக்கு வந்து போல்டு லிப்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐஸ் ரொம்ப ஹெவியாக பண்ண பிடிக்காது. ஸோ நான் அதை வந்து லைட்டாக நம்ம ஆல்ரெடி கான்டோர் போட்டோம்ல மேலே கொஞ்சம். ஸோ அது மட்டும் போதும். இப்போ நான் வந்து ஃபேஸை கொஞ்சம் கான்டோர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணாலும் என் ஃபேஸ்க்கு செட் ஆகாது. எனக்கு ரவுண்டு ஃபேஸ். ஓகேவா, ஸோ அதனால நான் வந்து ரொம்ப கம்மியாக என் ஷேட்லேருந்து எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு ஷேடு மட்டும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு கான்டோர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நீங்க கான்டோர் பண்ணாமலே விட்டாலும் கொஞ்சம் வீடா இருக்கும். புரியுதா? சோ அதனால ஓகே, லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். லாஸ்ட் ஸ்டெப் அகைன் செட்டிங் ஸ்ப்ரே. ஐனோ செட்டிங் ஸ்ப்ரே தான். செட்டிங் ஸ்ப்ரேயே இந்த வாட்டி நான் வந்து ஃபுல்லா அடிச்சுட்டு நான் வந்து நேச்சுரலாவே நான் வந்து காய விட்டுற போறேன். நான் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை. இது இப்போ என்ன பண்ண போகுதுன்னா உங்க மேக்கப்பை மொத்தமா மெல்ட் பண்ணி, அப்படி மேக்கப்பை வந்து தனித்தனியா தெரியாம மொத்தமா வந்து மெல்ட் பண்ணி அழகாக்க போகுது. ஸோ அவ்வளவுதான். நான் வந்து என்னோட ஸ்கின்ல எப்படி பர்ஃபெக்டா கேக்கி ஆகாம ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகாம நான் வந்து ஒரு அழகான ஒரு பேஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு வீடியோ ஐடியாவும் கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா.